பேசுகிறாரு, ஜஸ்ட் நோட் டவுன், நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம். இன்னொரு விஷயம், இது இன்ட்ராக்டிவாக போகலாம், நான் ஒன் வே கம்யூனிகேஷனாக வேண்டாம், இட்ஸ் ஜஸ்ட் அ ரீடிங் சர்க்கிள். ஸோ வந்து யூ கேன் ஆஸ்க் மீ, யூ கேன் ஸ்டாப் மீ எனி வேர் அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ எனி திங். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இது, நான் யூஸ்வலாக என்னோடய செஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐ நெவர் கிவன் இன் தமிழ், ஏன்னா நான் பெங்களூரில் இருக்கனால அந்த செஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல், ஏன்னா என்னோடய நேட்டிவ் அது பிரியாகா ஸ்கூலில் அப்படிங்கும்போது, ஸோ ஃபீல் கம்ஃபர்டபுள், எதுனாலும் அப்படியே கேளுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட சிலதை எடுத்துகிட்டு வரணும், ட்ரெடிஷ்னல் இதை. அந்த காலத்தில் ஒயிட் சுகருங்கிறதே இல்லை. எப்போ எக்ஸாக்டாக வந்ததுன்னா பிரிட்டிஷ் ரூல் போது. ரீசன், தே லைக் எவ்ரி திங் இன் ஒயிட், ப்ரெட்லேருந்து சுகர்லேருந்து ரைஸ்லேருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒயிட் ரைஸுங்கிறது இருந்தது, எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது, ஆனால் கைக்குத்தல் அரிசி ஒரு எல்லோயிஷ் டிண்ட்டு தான், ப்ராப்பர் ஒயிட் ரைஸ் இல்லை. ஏன் ஒயிட் ரைஸ் வந்து அவங்களுக்கு அந்த பாலிஷ்டாக இருக்கும்போது உதிரி உதிரியாக இருக்கிறது, டே லைட்டு. ஸோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சிம்பிள். நம்ம சுகர் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இட்ஸ் பேட், எல்லாத்துக்குமே தெரியும் ஒயிட் சுகர் இஸ் பேட், எல்லாத்துக்கும் தெரியும். பட் வை எக்ஸாக்ட்லி இஸ் இட் பேட்? நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் ஸ்டூடெண்ட், ஸோ நான் வந்து சுகர் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சுகர் கேன் ஜூஸ் இருக்கிறோம், ஜூஸ்லேருந்து நம்ம வந்து வெள்ளம் காய்ச்சிரும், காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் போகிறது தான் அந்த ஒயிட் சுகர் ப்ராசஸ். நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, நிறையனா ஒரு அட்லீஸ்ட் 4 to 5. ரீசன் என்னென்னா, அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும் ஒன்று, அந்த கிறிஸ்டலைசேஷன் வரும், ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்குது. டிஃப்ரென்ஸ் என்ன, நம்மளோட வெள்ளம் கருப்பட்டி ஒயிட் சுகர் ரெண்டே டிஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டிங்கனாலும் சுகர் உடம்புல ஏறும், இது சாப்பிட்டிங்கனாலும் இது இது நல்லதுங்கிறதுக்காக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் ஜாகிரியோ இல்லை வந்து கருப்பட்டியோ எடுக்க முடியாது. ரெண்டுமே சுகரை ஏற்றும், ரெண்டுமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது நமக்கு, எஸ்பெஷலி அயன். லேடிஸ் அந்த காலத்தில் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணல, அதனால யாருக்குமே வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமே வந்ததில்லை. பட் ஒயிட் சுகரில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் எம்டி கேலரிஸ். டெஃபினட்டாக கெடுதல் கிடையாது, ஐ மீன் கெடுதல் அசன் ரொம்ப க்ரானிக்காக இது வரப்போகிறது இல்லை ஒயிட் சுகர் சாப்பிட்றதுனால. விச் இஸ் திங்க், டெய்லியும் 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 காலையில் ஒரு டம்ளர் காஃபி, ஈவினிங் ஒரு டம்ளர் டீக்கு ஒயிட் சுகர் போடும்போது லாங் ரனில் நம்ம கிட்னியில் செடிமெண்டேஷன் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டெஃபினட்டாக லாங் ரனில் கொஞ்சமாக செடிமெண்டேஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் அது ப்ராப்ளம் வரும்னு சொல்ல வரல, பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிட்னிலையோ இல்லை நம்மளோட ஆர்கன்ஸில் வரும்போது இது அக்ரவேட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். இது வந்து இட்ஸ் நாட் க்ரானிக் திங், பட் ஆனால் இட்ஸ் நாட் அப்படின்னு இட் மைட் கால்ஸ் பட் இட் நாட் பி சீன் இமீடியட்லி, இட் இஸ் நாட் இமீடியட்லி சீன் லைக் ஸ்லோ பாய்ஸியா. அண்ட் ஆல்சோ சில ஸ்ட்ராங் பீப்புளுக்கு வராமல் கூட போகலாம், எல்லாருமே வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுல. ஸோ வை டேக் ரிஸ்க், அதுதான் நான் சொல்ல வரேன். இதில் நமக்கு மொலாசஸ் இருக்குது, நம்மளோட அந்த ஜாகரியில் அந்த கலரே உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட், அது மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் அயன். ஸோ அதனால தான் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் எதிர் கருப்பட்டி ஆர் ஜாகரி. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே உங்களுக்கு கொண்டு வராது. சுகர் கூட நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, சால்ட் பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேபிள் சால்ட்லேயும் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சீ சால்ட் கடல்லிருந்து எடுத்துகிட்டு வர அப்படியே சால்ட்டு, இன்னொன்று வந்து ராக் சால்ட்டுக்கு நம்ம கட்டி உப்பு வந்து நம்ம கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, கல் டிஃப்ரென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? கடல்லேருந்து வர உப்புக்கும் கல் உப்புக்கும், கடல்லேருந்து வர உப்பு நம்ம அந்த தண்ணி ஆவியாக போகும்போது எடுக்கிறது, இந்த கல் உப்புன்றது வந்து ராக் கடியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு சின்ன ப்ராசஸ் வேணும், ஏன்னா ஃபுல் டர்ட் அண்ட் டஸ்ட் செடிமெண்ட் ஆகிருக்கு. பட் டேபிள் சால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டாக வரும்போது கல்லுப்புக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அதை தொட்டிங்கன்னா ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும், எஸ்பெஷலி நம்ம காற்று படும்போது சீக்கிரம் ஸ்டிக்கியாகிடும். ஆனால் டேபிள் சால்ட் எவ்வளோ நாள் வேணாலும் வெளியே வச்சு பாருங்கள், ஆகவே ஆகாது. ஸோ அப்பயே தெரிய வேணாம் நம்ம எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு, ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நமக்கு அந்த சாஃப்டான அந்த உதிரி உதிரியாக இருக்கிறது கொடுக்கறது. ஸோ இதுவும் நான் பேட்னு சொல்ல வரல, பட் நம்ம கையில் ஒன்று நல்லது இருக்கும்போது ஏன் அதுக்கு போகிறோம்? நம்ம டேஸ்ட்லேருந்து எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட் தட் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப நாளாகவே கல்லுப்பு தான் வாங்குவாங்க, வாங்கி வீக்லி ஒன்ஸ் ஒரு சின்ன ஜாரில் போட்டு ஒரு சின்ன ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருவாங்க. ஸோ 1 week யூஸ் பண்ணும்போது இட் டசன்ட் மேக் இட் ஸ்டிக்கி. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். ஆயில்
அகைன் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், ரிஃபைண்ட் ஆயில் கெடுதல், செக் என்னதான் நல்லது, என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே சோர்ஸ் ஒன்று தான். கடலைன்னு எடுத்தீங்கன்னா இதுவும் கடலிலிருந்து தான் வருது, அதுவும் கடலிலிருந்து தான் எடுக்கிறோம். என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? கோல்டு ப்ரெஸ்டுங்கும் போது, செக்கில் ஆட்டினதுங்கும் போது எண்ணெய் சூடே ஆகாது, அதனால கோல்டு ப்ரெஸ்டுன்னு சொல்கிறோம். ஒரு அளவுக்கு ஒரு மைல்டு டெம்பரேச்சரில் தான் இது பண்ணுறாங்க. பட் இது வந்து யூ வாண்ட் பிலீவ் 500 டிகிரி செல்சியஸில் தான் ரிஃபைண்ட் ஆயில் எடுக்க முடியும். அப்போ தான் அதோடய ஸ்டிக்கினஸ் போய் நமக்கு வந்து ஒரு மாதிரி நான் ஸ்டிக்கி ஆயிலாக வர்றதுக்கு ஒரு ரீசன். அகெயின் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? சோர்ஸ் ஒன்று தானே. எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு கேரட் எடுக்கிறோம், அதை ஸ்டீம் பண்ணுறீங்க, ஆவியில் வேக வைக்கிறக்கும் நல்லா ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஃபுல்லாக பாயில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் யோசிக்க முடியுதா அவனால்? இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப லைட்டாக தான் டெண்டராக இருக்கும், ஆனால் இது விம்பி போயிடும். இது அதுதான் டிஃப்ரென்ஸ். அகேன் ஆயிலில் அவ்வளோ சூடு பண்ணும்போது அதோட நியூட்ரிஷியஸ் வேல்யூ எல்லாமே போயிடுது. அது எல்லாத்துக்கும் மேலே என்ன ஆகுதுன்னா, அதை நமக்கு கொடுத்துட்றாங்க, நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அதோட கெமிக்கல் பாண்ட் மாறுது. ஸோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபேட்டாக மாறுது. அந்த ட்ரான்ஸ்ஃபேட் தான் கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ரீசன். அந்த ஹை ஹீட்டில் நம்ம வந்து இது பண்ணும்போது, வீட்டில் நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, அது ஐ மீன் தனியாக நூடுல்ஸ் வாங்கி வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்றக்கும், நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட்டில் போய் வாங்குறதுக்கும் அந்த சூடு தான் டிஃப்ரென்ஸ். நம்ம அவ்வளோ சூடு பண்ணவே மாட்டோம் ஆயில, பட் அவங்க இதுக்கு ஒரே செகண்ட் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். வீட்டில் பண்ணுறது ஹெல்தி, அங்கே பண்ணுறது நாட் ஸோ ஹெல்திங்கிறதுக்கு காரணம். ஸோ இன்னொரு டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலில் செக்கு எண்ணெயில் 1 லிட்டர் கடலை உங்களுக்கு வரத்துக்கு 2.5 கிலோ கடலை அவங்க போடுறாங்க. ஆனால் இதில் ஜஸ்ட் 1.8 kgs போட்டாங்கன்னா போதும். உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம், பட் ஒரு இயரோட கன்சம்ஷன் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 kgs கடலே வந்து ரிஃபைன்ட் ஆயில்னால சேவ் பண்ணுறீங்க. அதுதான் அவங்களோட ப்ராஃபிட் ஆக்சுவலி. இதுவும் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஸ்விட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள், பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் கிட்ட மோர் தேன் ஒரு 6-7 இயர்ஸாக எல்லாமே செக் எண்ணெய் தான். பட் அகேன் நாங்களுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போவே ரிஃபைண்ட் ஆயில் தான். ஏன்னா நம்மளோட கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டை தாங்க முடியாது. கோகனட் ஆயில் ஓகே, பட் அதை தான் இந்த டீப் ஃப்ரைடுக்கு ஓகே. ரிஃபைண்ட் ஆயில் ஒன்ஸ் இன் அ வேர் இஸ் ஆல்வேஸ் ஃபைன்.